ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்தோட ஐபிஎல் ஏலம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிறைய திருப்பங்களோட முடிஞ்சிருக்கு. இந்த ஏலத்தில் சிஎஸ்கே மட்டும் இல்லாமல் மற்ற அணிகளும் தங்களுக்கு தேவையான அணி வீரர்களை ஏலம் மூலமாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அணி எடுக்க நினைச்ச அஸ்வினை பஞ்சாப் அணியானது வாங்கிட்டாங்க. மும்பை அணியில் 10 வருஷமாக ஐபிஎல் மேட்சில் விளையாடிட்டு இருந்த ஹர்பஜன் சிங்கை இந்த வருஷம் ஏலத்தில் நம்ம சென்னை அணியானது வாங்கியிருக்காங்க. சென்னை அணி தன்னை தேர்ந்தெடுத்ததுக்காண்டி தன்னோட நன்றியை ட்விட்டரில் பதிவிட்டு இருந்தாங்க ஹர்பஜன் சிங். தோனி, பிராவோ இந்த மாதிரி முன்னணி வீரர்களோட இணையிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருதுன்னும், சென்னை அணி வெற்றி பெறத்துக்காண்டி என்னுடைய முழு உழைப்பையும் கொடுப்பேனும் ஹர்பஜன் சிங் சொல்லியிருக்காங்க. இந்திய அணிக்காண்டி நீல நிற உடையில தோனியோட கை கோக்காம போனாலும் மஞ்சள் நிற உடையில சென்னை அணிக்காண்டி விளையாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருதுன்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கே அணியில மொத்தம் 25 வீரர்கள் இருக்காங்க. இதுல அதிகமா ஸ்பின்னர்களும் இருக்காங்க. கரண் சர்மா, இம்ரான் தாகிர் இந்த மாதிரி நிறைய ஸ்பின்னர்கள் இருக்காங்க. இதுல எனக்கு இடம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படியே கிடைச்சாலும் இது எங்களுக்குள்ள ஒரு நல்ல போட்டியா தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஹர்பஜன் சிங் தன்னோட கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.